அன்பா நண்பர்களே வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பனும் மருத்துவரும் ஜோதிடருமாகிய ஆர் ஜெகனேஷ் பேசுகிறேன். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தேன். சரி, அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தாகவும் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். ஒரு அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு, விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருப்பவன் வாழ்வை வீணடித்து கொள்கிறான். விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறவன் வந்து வாழ்வை வீணடிச்சிருக்கிறானம்மா. தன்னை நல்லவன் என்று நிரூபிக்க போராடுபவன் ஒரு கட்டத்தில் கெட்டவனாக மாறிவிடுவான். உங்கள் அசல் தன்மையுடன் அஞ்சாமல் நடைபோடுங்கள். நாளை வரலாறு நம்மை பற்றி பேசட்டும். இன்று என்பது மட்டுமே வாழ்வதற்கு. அப்போது இந்த வாழ்க்கை வந்து இன்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்வதற்கு மட்டுமே உபயோகமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல வாசகம். நீங்கள் சொல்கிறத நீங்கள் இப்போ யோசிச்சிங்கன்னா, விமர்சனங்களுக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நாம் ஏதாவது பதில் சொல்கிறோம். அப்போ அந்த பதில் சொல்லும்போது என்னாகும், நமக்கு அதுக்கான நேரத்தை வந்து செலவழிக்கணும். அப்போ அந்த நேரத்தை செலவழிக்கிறப்போ நமக்கு வந்து காலமும் நேரம் நம்மளுடைய திறமை எல்லாமே வந்து விரயமாகுது. விரயமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் வந்து நம்ம அதுக்காக சிந்தனை பண்ணக்கூடியது மூலமாக நம்ம சக்தியும் சேர்ந்து விரயமாகுது. இந்த தன்மையினால் என்னாகுது, நாம் யாராக இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு படி மாறி இன்னொருத்தர் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்ற முயற்சி பண்ணுறோம். அது தவறா தவறில்லையான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அது தவறு. அப்போ நம்மளை மாற்றவே கூடாதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மாற்ற வேண்டிய கட்டாயம் வருகின்ற பொழுது, மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது, மாற்ற வேண்டிய விஷயங்களுக்காக நம்மளை மாற்றிக்கலாமே ஒழிய, சும்மா எல்லாரும் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்காக மாறி மாறி நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நல்லவனாக நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த கெட்ட தன்மை உள்ள விஷயங்களை வந்து இது தவறு இது தவறுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் அதனை வந்து சிந்தித்து அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக முயற்சிகள் வந்து பண்ணுவோம். அப்படி முயற்சிகள் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த தவறான சிந்தனைகள் வந்து அதிகமாக வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இயக்கமாக இயங்கிட்டுருக்கும். அதனால் என்னாகும்னா, தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய விமர்சனங்களுக்காக பதில் சொல்ல 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 என்னாகும்னா, உங்களுடைய நேரம் வந்து வீணாகிற மாதிரியேவும், உங்களை நல்லவன் சொல்லி நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் போராடுற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட தன்மையை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்க ஒதுக்க முயற்சி பண்ணப்போனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போகும். இந்த பிரபஞ்ச சக்திக்கு வந்து எப்பயுமே எதை நம்ம வேண்டான்னு சொல்கிறோமோ அதுவே வந்து திரும்ப திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு சக்தியாக இருக்கும். இந்த சீக்ரெட் புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீக்ரெட்ன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான், நான் வந்து ஆக்சிடென்ட் ஆக வேணாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் வந்து எனக்கு நல்ல வசதி வாய்ப்போட வேலை வேணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வேலையெல்லாம் போச்சு, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கும். இந்த நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருமே யோசிச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சிந்தனை வந்து வந்திருக்கும், எல்லாருமே அதை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம எதையை வந்து வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை ஆள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக ஆழமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா வேணுங்கிற மாதிரி நினைக்கிறோம். எனக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்னா நினைத்தோம்னா உள்ளே வந்து கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால வார்த்தையில் வந்து கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒருத்தனை நல்லவனாக நிரூபிக்கிறதுக்காக அந்த கெட்டவன் இல்லைன்னு சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, அந்த கெட்டவன் இல்லைங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அப்போது நல்லவனாக காமிக்க முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்டவனாக வந்து அவன் மாறிடுறான். இதுதான் விஷயம். ஸோ அதனால் வந்து பிறருக்காக வந்து நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம நமக்காக வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்காக வாழ்றதுல வந்து பார்த்திங்கன்னா பிற துன்பப்படுத்தக்கூடிய விஷயத்தையோ நம்மளுடைய கடமையில் வந்து செய்யக்கூடிய விஷயத்த சரியான முறையில் செய்யாமல் அதை விட்டு விலகிற மாதிரி செய்யக்கூடிய காரியத்தையோ செய்யாமல் இருந்தோம்னா உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வரும், சரிங்களா? இதனால் வந்து அதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏகப்பட்ட அனுபவம், 2 வருஷத்துக்கு முன்னாடி என் முகத்தை பார்த்தவங்களுக்கும் இப்போ முகத்தை பார்க்கறவங்க நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு பக்கத்தையே வந்து சரிச்சு செதைச்சு எல்லாம் இந்த உலகம் வந்து மாற்றிருக்குது. ஆனாலும் முன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூரிட்டியாக ரொம்ப அழகாக ஒரு மாதிரி இருந்த முகத்தோட பிரதிபலிப்பு இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்சதை விட இந்த அடிபட்ட முகத்தோட பிரதிபலிப்பு இதனால் கிடைச்ச அனுபவம் அதுதான் வந்து இந்த உலகத்தில் ஃபேமஸ் ஆகிருக்குது. அதனால் பிறருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்டவன் நிரூபிக்கிறதுக்கு அதுக்காக அடுத்தவங்களுக்காக நீங்கள் மாறணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் இயல்பில் நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்களோ அது மாதிரி இருந்து அதில் எது நல்ல விஷயமாக செய்ய முடியுமோ அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலேயும்
உங்களை சூப்பராக அந்த உலகம் மதிக்கும். சில பேர்த்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் ஒரு பெரிய குடிகாரன்ப்பா, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் குடிக்கிறது அவனோட வச்சுக்குவான், மற்றபடி யாரும் தொந்தரவு படுத்த மாட்டான், நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவான்ப்பா, அவங்ககிட்ட ஒரு சின்ன அந்த கெட்ட பழக்கம் மட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லைன்னா அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அவன் ரொம்ப கோவக்காரன், ஆனாலும் அந்த கோவத்தினால வந்து பார்த்திங்கன்னா யாரையும் துன்புறுத்த மாட்டான், ஆனால் அந்த கோவத்தினால நிறைய நன்மை வந்து அவன் பண்ணுவான். அது போக வந்து பார்த்திங்கன்னா அவன் மற்றவங்களுக்கு இறக்க கோணம் கொண்டு நிறைய பேத்துக்கு உதவி செய்யக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு குறையை வந்து ஒருத்தர் சொல்லி ஒரு சில பேர்த்த வந்து நிறைய அதிகமாக சொல்கிற மக்கள் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த இயல்புலேயே வந்துக்கிட்டு மக்களுக்கு தேவை நல்லது வந்து செய்கிறாங்க. அவங்க அந்த இயல்புலேருந்து மாறி அவங்க வந்து நல்லது இன்னும் செய்யும்போது என்ன ஆகிறான்னா, அவன் அப்படி இருந்து இப்படி மாறிட்டான், அவன் ஏற்க நல்ல மனுஷன், புண்ணியம்லாம் பண்ணி பண்ணி அவன் வந்து இந்த மாதிரி இன்னும் புண்ணியவானாக மாறிட்டான், அது மாதிரி எல்லாருமே வந்து வாழணும்னு சொல்லிட்டு அப்படியும் உதாரணம் காமிப்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒருத்தர் வந்து உதாரணம் வந்து காமிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்க என்ன மாதிரி நம்ம வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி அவங்க வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் அதுக்காகலாம் ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்கள் மாற்றிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுதான் அந்த வாட்ஸ்அப்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட கருத்து, இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிறருக்காக நல்லவனாக வாழ்வதை விட உங்களுக்காக மிக மிக நல்லவனாக வாழுங்கள். அது பிறருக்கு நல்லவனாக நீங்கள் காட்டாமல் நீங்கள் நல்லவனாக வாழ்வதை பிறருக்கு உணர்த்துவதற்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஸ்ரீநேசியா ஜெய்கணேஷ்.